கார்த்திகை புராணம் 16வது அத்தியாயம். கடுமையான போர் நடந்து கொண்டு இருந்தது ஜலந்தரனுக்கும் சிவபெருமானுக்கும். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த பாமையானவள் கிருஷ்ண பரமாத்மாவிடம், யாருக்கு இதில் ஜெயம் அபஜயம் யாருக்கு உண்டாயிற்று சுவாமி, அதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவர் கதையை மீண்டும் சொல்லத் தொடங்கினார். கேளாய் சத்யபாமா, போர்க்களத்தில் ஜலந்தரனும் சங்கரனும் தங்கள் பலாபலத்தை கொண்டு மிக தீவிரமாக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்க ஜலந்தரன் நகரத்தில் ஜலந்தரனுடைய மனைவி பிறந்தையானவள் மஞ்சத்தின் மீது சயனித்தபடி ஆகாரம் நித்திரையின்றி கவலையோடு, ஐயோ தன் நாயகன் யுத்தத்திற்கு சென்றவர் இன்னும் வரவில்லையே, என்ன காரணமோ என்று மனம் சஞ்சலம் அடைந்தவளாய் கவலை கொண்டு இருக்கையில் தன்னை மறந்து நித்திரையில் ஆழ்ந்தாள். மறுநாள் காலையில் விழித்திருந்ததும் தான் செய்ய வேண்டிய கடமை முடித்து கொண்டு தன் தோழியோடு மன நிம்மதி அடைவதற்காக நந்தவனம் சென்று படவிருஷத்தின் அடியில் அமர்ந்து தன் தோழியிடம், சகி, நான் நேற்றிரவு ஆழ்ந்த நித்திரை செய்யும் சமயத்தில் அதிபயங்கர கனவு ஒன்று கண்டேன். அது முதல் என் மனம் பதைக்கின்றது. நான் கண்ட கனவின் பலன் என்னாகும்? யுத்தத்திற்கு சென்ற என் கணவர் இதுவரை வரவும் காணும். அவர் விஷயம் ஒன்றும் தெரியவில்லை. எனக்கோ பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறது என்று மனம் நொந்து கொள்ள, சகியானவள், அம்மா கவலைப்படாதீர்கள். யுத்தத்திற்கு சென்றவர் ஜெயத்தோடு திரும்பி வருவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறியவுடன் மறுபடியும் பிருந்தையானவள் தான் கண்ட கனவை மிகவும் பயத்தோடு நினைத்து கொண்டே இருந்தாள். உன்னால் அந்த கனவுக்கு பலன் சொல்ல முடியுமா என்று கேட்க தோழியானவள் பிருந்தையை பார்த்து, அம்மா அப்படி என்னதான் கனவு என்று கேட்டாள். பிருந்தையானவள் தான் கண்ட கனவினை வெளியில் சொல்ல பயமாகவும் இருக்கிறது, ஆனாலும் சொல்கிறேன் கேள் என்கிறாள். அதாவது நான் கண்ட கனவு யாதென்றால், என் பர்த்தாவானவர் தைல அபயங்கன ஸ்நானம் செய்து கொண்டு ஆடையின்றி கழுத்தில் அரளிப்பூ மாலை அணிந்து கொண்டு இருமை கடாவின் மேலேறி யம தூதனை ரட்சிக்கின்ற தென் திசைக்கு அதிபதியான யம தர்மராஜனைப் போல் கண்ணங்கரேல் என்று கோர தந்தத்தோடு கூடியவராய் தென் திசையை நாடு செல்வதாகவும், தவிர நம் பட்டணமே கடலில் மூழ்குவதாகவும் கனவு கண்டேன். இதனால் என் மணாலருக்கு ஏதாவது தீங்கு வந்திருக்குமோ என்று நெஞ்சம் வாட்டுகிறது என்று மிகவும் பயத்தோடு தெரிவிக்க, தோழியானவள், அம்மா இந்த அற்ப கனவை கண்டு பயப்படுகிறீர்களா? மனதை சிதறவிடாதீர்கள். பகலில் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அவையே இரவில் கனவாக தோன்றக்கூடும். இதனால் நமக்கு எந்தவித இடையரும் நேராது. வாருங்கள், இந்த வனத்தை சுற்றி நாம் பார்க்கலாம், இதன் அழகை கண்டுகளிக்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தும் விதமாக அழைத்துச் சென்று, அங்குள்ள பலவித புஷ்ப செடிகளை செழித்து வளர்ந்துள்ள பூச்செடிகளை கண்டு கொண்டிருக்கையில் பகவான் மகாவிஷ்ணுவானவர் பார்வதிக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஜலந்தரன் நகரை அடைந்து பிருந்தையை எப்படி பார்க்கலாம் என்று யோசித்து சமயம் பார்த்து காத்திருந்தார். பிருந்தையானவள் தன் தோழியோடு பூஞ்சோலைக்கு வந்திருப்பதை அறிந்த மகாவிஷ்ணுவானவர், இதுதான் சமயம் என்று நந்தவனம் வர, அங்கே பிருந்தையானவள் தன் தோழியோடு உலாவி வருவதைக் கண்டு முதலில் அவர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன் மாயையால் அவர்கள் இரண்டு பேரையும் ஓர் அசுரர்களை உண்டாக்கி துரத்தச் செய்தார். இரு பெண்களும் பயந்து தலைத்திரிக்க ஓடி பிரிந்து விட்டார்கள். இவர் ஓர் முனி வடிவம் கொண்டு ஓர் மரத்தடியில் தர்பாசனம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு யோக நிஷ்டையில் அமர்ந்து இருப்பது போல் பாவனை செய்தார். இரண்டு ராட்சசர்களும் அவ்விரு பெண்களை துரத்தும் பாவனையாக ஓட அவர்களும் ஓட பிருந்தை ஓடி சக்தியற்றவளாக தன்னால் முடிந்தவரை நடந்துவிட்டு பயந்து கொண்டு இந்த மரத்தடியில் வர, அங்கே ஓர் மகான் யோக நிஷ்டையில் இருப்பதை பார்த்து மனதில் தைரியம் கொண்டவளாக அபய குரலோடு வந்து அடைக்கலம் சுவாமி என்று புகுந்தாள். உடனே அந்த மகான் கண்களை திறந்து துரத்தி கொண்டு வந்த அசுரர்களை பார்த்து கஞ்சாடை செய்ய அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். பிறகு அந்த மகான் பிருந்தை தைரியம் கூறி பயத்தை போக்கினார். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே, ஹரிஹராபியாம் நமஹ.